அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் சூப்பரான ஒரு மீன்ஸ் பன் செய்ய போகிறோம். வா பார்க்கலாம். நான் இப்போ 500 கிராம் மாக்கான ரெசிபியை உங்களுக்கு சொல்லிய நான் கொஞ்சம் கூட செய்தேன். 2 டேபிள்ஸ்பூன் சுகர், 1 டேபிள்ஸ்பூன் சால்ட், 2 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் ஈஸ்ட், 5 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கொள்ளணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிணைஞ்சிக்கொள்ளணும். இப்போ ஒரு 30 நிமிஷம் நாங்கள் இதை ரெஸ்டில் வச்சோம். 250 கிராம் இறைச்சி நல்லா சின்ன சின்னதாக இப்படி வெட்டி கொள்ளணும். சால்ட் 1 டேபிள்ஸ்பூன், துண்டு கொச்சிக்கா 3 டேபிள்ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், சீனி 1/2 டேபிள்ஸ்பூன், ஒரு டேபிள்ஸ்பூன் டொமாட்டோ சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் சில்லி சாஸ். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஒரு சின்ன சூப் கட்டி வந்து போட்டுக்கோங்க. இப்போ மெல்லிய நெருப்பில் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கொள்ளும். இப்போ மாவு வந்து நல்லா டபுள் சைஸாக வந்துச்சு. இதை நல்லா இப்போ பிணைஞ்சிக்கொள்ளணும். எங்களுக்கு தேவையான சைஸோட ரவுனை நாங்கள் பிடிச்சிக்கொள்ளணும் பண்ணுக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் ரவுனாக பிடிச்சிக்கொள்ளணும். இப்போ மேலால் எக் யோக்க பூசிக்கொள்ளணும். எள் கொஞ்சம் மேலால் தூவிக்கொள்ளணும், அதாவது செசமி சீட். இப்போ இதை 150-160 செல்சியஸில் ஒரு 15-20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ பன்னை நடுவால் 2 வெட்டி அதை பட்டரை பூசிக்கொள்ளணும். பட்டரை பூசி அதில் கறியை வச்சு
மூடி எடுத்துக்கொள்ளணும். ரமலான் ஸ்பெஷல் மீன்ஸ் பன் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.